Brothers and sisters, good morning father. உங்கள் அனைவரையும் இறைவனுடைய நாமத்தின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியில் சிறப்பாக இன்று புனிதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற அனைத்து புனிதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் வரவேற்று நீங்கள் இந்த திருப்பலியில் ஆர்வமாக பக்தியாக பங்கெடுத்து இறைவனுடைய ஆசீரை பெற வேண்டும் என்று விரும்பி நாம் இந்த திருப்பலியை தொடங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலிக்குள்ள கருத்துக்கள் ஃபார் த சோல் ஆஃப் ஜூலியட் சகாயராணி ஆஃபர்ட் பை புதுமை நாதன் ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ஃபார் த குட் ஹெல்த் ஆஃப் Kanikhyam and Suresha Sriyapuspam offered by Sister Lada. Thanksgiving Mass to St. Anthony for the blessings received offered by Babu Anthony family. Thanksgiving Mass for all saints offered by James Patrick family. Thanksgiving Mass for all saints offered by Mrs. Panimaya Mary. Thanksgiving Mass offered for Mother Teresa offered by Ben Heron family. Mass for all saints offered by Irudaya Raj, Irudaya Das family members. எனது அருமை சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் முதல் நாள், அதிலும் சிறப்பாக இன்று ஆண்டவருக்காக ஒதுக்கப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அனைவரும் இறைவனை நோக்கி வந்திருப்பது பற்றி மிக்க மகிழ்ச்சி. இறைவன் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்காக இந்த திருப்பலிக்கு நாம் வந்திருக்கின்றோம். அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருப்பது இரண்டு வகையான எண்ணங்கள். இவர்கள் யார், இவர்களைப் போல நானும் புனிதராக முடியுமா என்பதுதான் நம்முடைய உள்ளத்தில் மிக முக்கியமாக இந்த திருப்பலி முழுவதுமே நாள் முழுவதுமே நம்மை சிந்திக்க வைக்கின்றது. இவர்கள் நம்மை போல நமது குடும்பங்களில் நாம் பிறந்தது போல மனிதர்களாக பிறந்தவர்கள். இறைவனுடைய விருப்பத்தை கண்டு உணர்ந்து அதை ஒவ்வொரு நாளும் அவர்கள் தவறாமல் மிக உறுதியாக
நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்ந்ததால் என்று அவர்கள் இறைவனுடைய சந்நிதானத்தில் இறைவனை முகமுகமாய் தரிசிப்பதற்கும் அவரை புகழ்ந்து பாடி துதி பாடுவதற்கும் மற்ற சமணசானர்கள் அவர்களோடு இணைந்து இறைவனுடைய விருப்பத்தை இந்த உலகில் தேடி வருபவர்களுக்கு உதவி செய்வதற்கும் இருக்கிறார்கள். ஸோ டுடே லெட் அஸ் ரிமெம்பர் ஆல் அவர் கிறிஸ்டியன் பிரதரன், அவர் ஓன் பேரண்ட்ஸ், எல்டர்ஸ், யூனோவை கதேர் ஆல் செயின்ஸ். அதனால் இத்தகைய ஒரு புனித சமூகத்தை நமக்கு ஆண்டவர் இந்த ஞானஸ்தானத்தின் வழியாக நமக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறி உங்களையும் என்னையும் அந்த புனித வாழ்க்கைக்கு அழைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு மேலான நன்றியை கூறி அதை நான் எவ்வாறு வாழ வேண்டும் இந்த உலகத்தில் என்பதற்காக ஆண்டவருடைய அருளை மன்றாடுவோம். அவருடைய கொடைகளை, அவருடைய அருளை நாம் நினைத்து பார்க்காமல் நம்முடைய விருப்பப்படி இஷ்டப்படி சுயநலத்தோடு வாழ்ந்திருந்தால், பாவங்களோடு வாழ்ந்திருந்தால் அவற்றுக்காக நாம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவியாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. பூவுலகில் நல் மனதோர்ந்து அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை மகிமைப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சிமை பொழுது உமது நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய சர்வேசுரா சர்வேசுரா ஏக
சுதனாய் ஜெனித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய சர்வேசுரா சர்வேசுரனின் செம்மறி பிதாவின் சூதனே உலகின் பாவங்களை போகும்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிடும் உலகின் பாவங்களை போகும்பவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் பல பக்கமீற்றிடுபவரே எங்கள் மேலிரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே பரிசுத்த நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு பிதா பாகியே சர்வேசுரனின் மாட்சிமய இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக என்றென்றும் எல்லா வல்ல இறைவாம் பேரு பயன்கள் நிறைந்தவும் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கம் உடன் கொண்டாடு செய்தீரேன் எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக நாங்களும் அவரைகளைப் போல இந்த மண்ணுலகில் வெற்றி வீரர்களாய் வாழ்ந்து உமது இறை விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்தேறி செய்து எங்களுக்கு வந்திருக்கின்ற சிலுவைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு உம் பின்னால் உத்தம சீடர்களாக வாழ்வதற்கு அருளுதவி செய்தருளும் உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் முதல் வாசகம் திருவள்ளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம் பிரிவு 7 இறைவார்த்தைகள் 2-4 மற்றும் 9-14 முடிய கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானத்தோர் எழுந்து வர கண்டேன் வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானத்தூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன் இஸ்ரேல் மக்கள் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000 இதன் பின் யாராலும் எண்ணிக்கிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோல்களை பிடித்திருந்தார்கள் அவர்கள் அரியணையில் வீட்டிற்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்தும் மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் அப்பொழுது வானத்தூதர்கள் அனைவரும் அரியணையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள் பின்
ஆமேன். மகிழ்ச்சி புகழ்ச்சியும் பெருமையும் நாணமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றும் உரியன ஆமன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர் வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்கள் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1-3 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தையிடமும் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்பட்டுள்ளோம். கடவுளின் மக்களாக இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாதால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தனை பேராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயராய் இருப்பது போல்
தம்மையே தூய்மையராக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் மேத்யூ 5th chapter verses 1 to 12. We are going to read the Sermon on the Mount. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பெறுபெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை ஒருமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெறுபெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பெறுபெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளை, இன்று நாம் அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். We celebrate the feast of all saints. ஒவ்வொரு படியாக I will proceed step by step so that you can also follow what I am preaching. I will try to say in English too. முதன் முதலில்
இந்த திருவிழாவை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கத்தோலிக்க தாய் திருச்சபையில் தொடக்க காலத்திலிருந்தே இறைவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து தங்கள் உயிரை கொடுத்த the first apostles starting from Peter அவர்களை எல்லாம் எப்படி நினைவுக்கு கொண்டு வருவது என்பதால் யாரெல்லாம் தங்களுடைய உயிரை தங்களுடைய விசுவாசத்திற்காக கிறிஸ்துவுக்கு சாட்சி கூறுவதற்காக கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டியதற்காக அதனால் வெற்றி கொள்வதற்காக அவர்கள் கொடுத்த உயிரை மக்கள் நினைவு கொண்டார்கள். வெறுமனே நினைவு கொள்ளாமல் அவர்களுக்கு கண்முன்பாகவே இவர்கள் எல்லாம் அந்த கொடூர வேதனையால் கொல்லப்பட்ட இவர்கள் நிச்சயமாக கடவுளுடைய தரிசனத்தை கடவுள் வாக்கு கொடுத்த அந்த நித்திய நிலை வாழ்வை அவரோடு இருக்கின்ற பாக்கியத்தை that means they are given the privilege of being with Jesus Christ the lamb of God with the father and the spirit அந்த ஸ்டேட்டஸை அவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் வழங்கி இருக்கிறார் என்று அவர்களை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறினார்கள். இதுதான் தொடக்கத்தில் தொடக்க திருச்சபையில் ஏறக்குறைய இரண்டாவது நூற்றாண்டிலிருந்தே இந்த மக்களுடைய எண்ணம் அபரிமிதமாக இருந்தது. அதனால் அவர்கள் நினைத்து கொண்டார்கள். நாளடைவில் ஆறாவது நூற்றாண்டிலே இந்த புனிதர்களுக்கென்று அனைத்து புனிதர்களுக்கென்றும் ஏனென்றால் புனித அந்தோனியாரோ அல்லது புனித ராயப்பரோ புனித சின்னப்பரோ அவர்களுக்கெல்லாம் மக்கள் நினைவு கூறுகின்ற வகையில் அவர்களுக்கு பெயர்கள் தெரியும். ஆனால் எத்தனையோ பேர் தங்களுடைய விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்பட்டு அவர்களை எல்லாம் கொன்றதால் அப்பொழுது ஆட்சி செய்த அரசர்கள் அவர்களை கொன்றதால் அவர்களுக்கெல்லாம் புனிதர்கள் என்ற பெயரை கொடுத்து எல்லா புனிதர்களுடைய பெருவிழா என்று கொண்டாட விரும்பினார்கள், கொண்டாட தொடங்கினார்கள். ஏறக்குறைய எட்டாவது நூற்றாண்டிலிருந்தே இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி எல்லா புனிதர்களுடைய பெருவிழாவை நினைத்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை அல்ல. We have not lived the life that we had as a waste. Rather, it is a victory over sin and death. அதனால்தான் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய முன்னோர்கள் let us say my father and mother they are not here so they died. In your family also must be the same grandparents and relatives. Now இவர்கள் எல்லாம் எதை சொல்லுகிறோம்? ஆண்டவருடைய செம்மறி ஆட்டின் அருகில் பிதாவாகிய சர்வேஸ்வரன் வீற்றிருக்கின்ற அந்த அரியணைக்கும் மத்தியில் அவர்கள் இருக்கிறார்கள், நின்று கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் முதல் வாசகம் த புக் ஆஃப் ரெவலேஷன் திருவழிப்பாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவர்களை நாம் எண்ணிக்கை கூட செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு பேர் சூழ்ந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த திருமுகத்தின் முன்பு, அந்த திரு அவையின் முன்பு. அவர்கள் எல்லாம் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள், சமணசானவர்கள் அல்ல, நம்மை போல அவர்கள் வாழ்ந்தவர்கள். ஆனால்
அது யார் என்று கேட்டபொழுதுதான் ஒருவர் விளக்கம் கொடுக்கிறார், உங்களுக்கு தெரியாதா இவர்கள் எல்லாம் உலகத்தில் இருந்தபோது துன்பப்பட்டு ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் ஆண்டவருடைய மகிமையினால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றவர்கள். அதனால்தான் இன்று அவர்கள் உடுத்தி கொண்டிருக்கின்ற அந்த உடை, அந்த ஒயிட், அந்த வெண்மையான கலர் மேலிருந்து கீழ் வரைக்கும் அவ்வளவு தூய்மையாக இருக்கப்பட்ட அந்த இடத்தில் அவர்களும் வந்து சேருகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டு. எந்த மொழி பேசுபவர்களாக இருக்கட்டும், விச் அவர் த லாங்குவேஜ், விச் அவர் த கல்ச்சர், விச் அவர் த நேஷன், தட் இஸ் இம்மெட்டீரியல். யார் யார் தூய்மையான மனச்சாட்சியோடு வாழ்ந்தார்களோ, அதிலும் சிறப்பாக நாம் வாசித்த அந்த மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 5வது அதிகாரத்தில் செர்மன் ஆன் த மவுண்ட், இந்த 8 நல்ல காரியங்கள் எவ்வாறு 8 குணாதிசயங்களை மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற பரிசுதான் இந்த இட்டர்னல் ரிவார்ட், பீயிங் வித் ஃபாதர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். இதற்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ட்ரையம்பன்ட் சர்ச். நமக்கு 3 வகையான சர்ச் இருக்கிறது. ப்ராடசன் சர்ச்சை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஓகே, நீங்கள் அது மூளைக்கு ஒரு சர்ச் இருக்கும். உண்மையிலேயே கடவுள் கொடுத்தது நமக்கு 3 வகையான ஒரு திருச்சபை இருக்கிறது. என்ன திருச்சபை? மோட்சத்தில் இருக்கிற நமது எல்லா புனிதர்களும் அந்த திரியேக கடவுளோடு தூய சமணசாலவர்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சபைதான் ட்ரையம்பன் சர்ச், வெற்றி கொண்ட திருச்சபை. அவர்களுக்கு இனி சாவு இல்லை, அவர்களுக்கு எந்த கலக்கமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இறைவனோடு இருக்கிறார்கள். இதுதான் ட்ரையம்பன் சர்ச். இப்ப நாளைக்கு நமக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஹாவ் த ஃபீஸ்ட் ஆஃப் ஆல் செயின்ட்ஸ் ஆர் ஆல் சோல்ஸ் டே, கமமரேஷன் ஆஃப் ஆல் சோல்ஸ் டே. இப்படி வாழ்ந்து நம்மோடு நம்மிடமிருந்து இறந்தவர்கள் நிச்சயமாக இந்த முதல் வாசகத்தில் வாசித்தது போன்று சிலர் இன்னும் முழுமையாக தூய்மைப்படாமல் இருக்கிறார்கள். There are people, maybe our own friends, relatives, they had not been purified totally for their sins and for their omission, for the life they lived. அவர்கள் நம்முடைய ஜபத்திற்காகவும் நம்முடைய மன்றாட்டுகளுக்காகவும் நம்முடைய நல்ல செயல்களுக்காகவும் தர்மத்திற்காகவும் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது இறந்துவிட்டதால். ஆக அவர்களுக்காக ஜெபிப்பதுதான் த சஃபரிங் சர்ச், த சஃபரிங் சர்ச். அவர்களுடைய ஆன்மா அங்கே உத்தரிக்க ஸ்தலத்தில் தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் கழுவாய் தேட வேண்டும், உத்தரிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே சற்று காலம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் நாம் வேண்டுகிறோம் நாளைக்கு. நம்மை பொறுத்தவரையில் நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள்? திருச்சபை, ஃபர்ஸ்ட் ஒன் ஐ செட், இட்ஸ் எ ட்ரையம்பன்ட் சர்ச். அதனால் தான் நாம் நன்றியோடு, மகிழ்ச்சியோடு, ஆரவாரத்தோடு என்று நாம் அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். நாளை அது வந்து சஃபரிங் சர்ச். மூன்றாவதாக நாம், இட் இஸ் நோன் அஸ் மிலிட்டன்ட் சர்ச். நாமெல்லாம்
எப்படி மிலிட்டன்ஸ் மீன்ஸ் சண்டை போட்டுக்கொண்டு தைரியத்தோடு அந்த சாத்தானுடைய சோதனையிலிருந்து வெற்றி பெறுவதற்காக கடவுளுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்ட மக்கள் எவ்வாறு இவன் தேவையில்லை எனக்கு என் ஆண்டவர் தான் தேவை என் மீட்பர் தான் எனக்கு தேவை எனக்கு வாழ்வு கொடுக்கின்ற இந்திய இந்த சர்வேஸ்வரன் இந்த இயேசு கிறிஸ்து என்னை நம்முடைய பாவங்களினால் கழுவுகின்றவர் அவரை நான் வணங்கி வாழ்த்திக் கொண்டிருப்பதால் என்றுமே ஒரு டென்ஷன் இருக்கும். சாத்தான் நம்மை ஒரு பக்கமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தாவி மறுபக்கமும் அவர்கள் நம்மை எப்பொழுதுமே ரெண்டு பக்கத்திலும் சாய்ந்து விடுவார்களோ என்ற அந்த எண்ணத்தில் தான் நாம் இட் இஸ் நோன் அஸ் மிலிட்டன்ட் சர்ச். இந்த மூன்றையும் நாம் எவ்வாறு நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்கிறோம் அதன்படி எவ்வாறு வாழுகிறோம் என்பதுதான் இன்று முக்கியமானது. ஐ எம் நாட் கோயிங் டு எலாபரேட் மச் டுடே, ஏனென்றால் இது வந்து நம்ம வாழ்க்கையை பொறுத்து தான், கேட்பதை விட வாழ்க்கை. நான் ஆறு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் குவாலிட்டி ஆறு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஜஸ்ட் சி வெதர் யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ் ஆர் நாட். இந்த ஆறில் நீங்கள் 50% இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் வி ஆர் இன் த ரைட் பாத். அது நீங்கள் தான் சொல்லணும், நான் யாரும் சொல்ல முடியாது. முதன் முதலில் இந்த புனிதர்கள் எல்லாம் மனிதர்கள். இதில் யார் யார் மனிதர்கள் இல்லை? எனிபடி இஸ் ஹியர் ஹூ இஸ் நாட் அ மேன் ஆர் உமன் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ்? நம்மளாம் எல்லாரும் மனிதர்கள் தானே, ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா? ஆக இங்கே ஒரு 10 mark வந்துருச்சு உங்களுக்கு. வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் லைக் தோஸ் சேயிங்ஸ், ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், மொத்தம் 6 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நீங்கள் அதை எவ்வளவு ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக இருந்தார்கள். When they lived on this earth, they lived the life that was satisfying God. ஆக இதை நீங்கள் நினைத்து பாருங்கள், Am I living a life that is pleasing to God? கணவன் மனைவி இருக்கிறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், என்ன நினைப்போம்? மனைவி கணவனுக்கு ஏற்றாப்பல் she should live a life that is pleasing to the husband. Husband, he should live a life that is pleasing to his wife. இதுதான் ஏற்புடையவர்களாக நல்ல செயல்களை செய்து கொண்டு நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I am living a life that is pleasing to God. இது ரெண்டாவது. நீங்கள் எத்தனை மார்க் வரும்னு பாருங்க அதில். எக்ஸலன்ட், குட், ஆவரேஜ், நெகட்டிவ், வெரி நெகட்டிவ், இப்படி ஒரு 5 ஸ்கேலில் வச்சு போட்டு சொல்லுங்கள். அப்போ நீங்களே பாருங்கள் எங்கே இருக்கிறேன் நான் அப்படின்னு. மூன்றாவதாக இது கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள், நான் நல்லாவே சொல்கிறேன். தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக இறைவன் இயேசு கிறிஸ்துவை பலருக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஐ வில் டெல் யூ இன் இங்கிலீஷ். When they lived life on this earth, they introduced Jesus Christ through their good works, good life. இன்று am I introducing Christ not necessarily by my words, through my works, through my good life? என்னை பார்த்தால் கிறிஸ்துவை நான் அவர்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறேன், போதித்து கொண்டிருக்கிறேன்,
கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன். ஐ ஆம் ரிஃப்ளெக்டிங் கிறைஸ்ட் ஜீசஸ். இது தேர்ட் கண்டிஷன். பாருங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க வந்து வந்து நோ ஐ ஆம் நாட் அன்வர்த்தி, ஐ ஆம் அன்வர்த்தி, ஐ டோன்ட் நோ. இல்லை, நிறைய பேர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ், ஜஸ்ட் பிகாஸ் ஹியர் அண்ட் தேர் வி மேக் சம் மிஸ்டேக்ஸ் சம் சென்ஸ், நெவர் திங்க் தட் யூ ஆர் அ அபாண்டன் பர்சன். காட் இஸ் தேர் டு ஹெல்ப் அஸ். ஓகே, நல்ல எண்ணம் தான் வேண்டும். ஆக மூன்றாவதாக முக்கிய குணம், ஆம் ஐ ரிஃப்ளெக்டிங் மை லைஃப் விச் ஸ்பீக்ஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் டு அதர்ஸ். நான் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டுகிறேனா? அதை பாருங்கள். ஆம் ஐ பாயிண்டிங் அவுட் கிரைஸ்ட் ஜீசஸ் இன் மை லைஃப்? இது தேர்ட். Some of us, yes, certainly we are living a good life. I mean, at least it is not the 100%, at least 50 to 60%. கூடுமான மட்டும் நம்முடைய வேலைகளை நன்றாக செய்கின்ற பொழுது, you are not far from the kingdom of God. You are pointing out Christ Jesus. நான்காவதாக, என்றுமே அவர்கள் இறைவனோடு வாழ்ந்தவர்கள். All the time they have been living with Jesus Christ. இதை வந்து நம்ம சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. கோவிலில் வந்து 24 hours நான் வந்து கடவுளுக்கு முன்பாக உட்கார வேண்டுமா? இல்லை. திரும்பவும் சொல்லுகிறேன், இல்லை. எதை செய்தாலும் நீங்கள் கடவுளுக்கென செய்கின்ற பொழுது இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, அது நீங்கள் கிச்சனில் வேலை செஞ்சாலும் சரி, ஆஃபீஸில் வேலை செய்தாலும் சரி, நீங்கள் வீட்டை தூய்மைப்படுத்தினாலும், எல்லாவற்றையும் கடவுளுக்காக நீங்கள் நல்ல விதமாக, யூ கிவ் யுவர் ஹார்ட், யூ கிவ் யுவர் கமிட்மெண்ட், அதை முழுமையாக செய்தால்தான். நான் இப்போ வந்து நான் பெருமைக்காக சொல்ல, தமிழ் பிரசங்கம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு தமிழ் சரியாக தெரியாது, அதனால் எதுக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால், நான் ஒரு பெரிய முட்டாள். நான் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து கூறுகிறேன் கடவுளின் சார்பாக. ஆக எவ்வளவு நேரம் இந்த கடவுளுடைய வார்த்தையை நான் தியானித்து இப்பொழுது அந்த ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை நான் சொல்ல வேண்டும், அதனால் நான் ஏதோ என்று நான் வர முடியாது. அதுபோல நீங்களும், நிறைய பேர் நான் நல்ல பெயர் வாங்கி கொண்டிருப்பதை நான் பெருமையோடு சொல்கிறேன். When you are working in some place, people appreciate you. This so-and-so Anthony is a very good man. He is a kind-hearted man. அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே கடவுளை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள். ஆக நான்காவது இந்த குவாலிட்டி, என்ன குவாலிட்டி? என்றும் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதுதான். ஐந்தாவதாக, இதை சற்று நீங்கள் நினைத்து பாருங்கள், தம்மை நோக்கி மன்றாடுபவர்களுக்காக இறைவனிடம் இடைவிடாது ஜெபிக்கிறார்கள். இந்த புனிதர்கள் யார்? Who are these saints? They are interceding for us every day, knowing our problems, difficulties, knowing our wants, knowing our desires, knowing that we are having sickness. அவர்கள் கடவுளிடம் நம்முடைய பிரதிநிதியாக மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 minutes இதில் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். இந்த ப்ரொடெஸ்டன்ட் சர்ச்சுக்காரங்களுக்கு நமக்கும் இங்குதான் வெகு வித்தியாசம் இருக்கிறது, நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேளுங்க, ஏசு கிறிஸ்து தான் த ஒன்லி மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் மேன்கைண்ட். இது யாரும் மறுக்கிறது இல்லை. அவங்க என்ன 16th century வந்தவன், அவனுக்கு என்ன தெரியும்? எல்லாருக்குமே தொடக்க காலத்திலிருந்து எல்லோருக்குமே தெரியும், கிறிஸ்து இயேசு ஒருவர் தான் நமக்கு மீட்பு கொண்டு வந்தவர், நம்மை பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்தவர், தன்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆதலால் பரமதந்தைக்கும் நமக்கும் இடையே இருப்பவர்
இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆனால் அதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை தன்னுடைய அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்களுக்கு வழியாக வந்தவர்கள் அனைவரையும் He wanted to make his disciples and his descendants of the disciples to become his messengers and participants in the kingdom of God. அதுதாங்க அந்த கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். தனக்கு கிடைத்த அந்த பெருமையும் அந்த மகுடத்தையும் ஆண்டவர் தனக்கென வைத்து கொள்ளாமல் யார் யார் அவரிடம் ஞானஸ்தானம் பெற்று அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த மகிமையை கொடுத்து விட்டார். யோவான் நற்செய்தியில் 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள், என்னை விட மிகுதியாக செய்வார்கள், என்னை நம்பி வருபவர்கள் என்னை விட மிகுதியாக அவர்கள் பல காரியங்களை செய்வார்கள். என்ன அவருடைய மகிமையினால் நாம் எதுவும் செய்யலாம், அதைத்தான் சொல்லுகிறார். ஆக நம் முன்பாக இறந்து போன நம்முடைய பெற்றோர்களோ முதியவர்களோ எல்லா புனிதர்களும் நமக்காக செபிக்கின்றார்கள். This is a beautiful communion with the saints. ஏனா நாமெல்லாம் ஒரே சமூகமாக இருக்கிறோம். Triumphant church, suffering church, militant church. இது மூணுமே ஒன்றாக இருந்து கொண்டே இருக்கும். மூன்று பேருமே ஒருவரை ஒருவர் நாடி வந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் புனிதர்களிடம் செபிப்பது முறையே கடவுளே விரும்புகிறார். அவ்வளவுதான். கடைசியாக நான் இன்னொரு 6வது இதை நமக்கு ஆண்டவர் கொடுப்பது, இதை நான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தங்களுடைய உயிரையே இறை மாட்சிக்காக கையளித்தவர்கள். Whoever wants to save his life, they are not for me, they are not for my kingdom. தங்களுடைய உயிரை தனக்கென வைத்துக் கொள்பவர்கள் இறை ஆட்சிக்கு அவர்கள் உட்பட்டவர்கள் அல்ல. ஆக நம்முடைய உயிரையும் பணயம் வைக்கின்ற அளவுக்கு, நம்முடைய உயிரையும் கொடுக்கின்ற அளவுக்கு, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். செயின்ட் லாரன்ஸ்னு ஒரு டீக்கன், அவரை வந்து எரிகின்ற நெருப்பில் அப்படியே போட்டு விட்டார்கள். அப்படி என்ன கொதிக்குது அந்த இப்படி ஒரு பெரிய இதில் கீழேருந்து எண்ணெயை வச்சு கொதிக்க வைக்கிறாங்க, அது மேலே அவங்க போட்டுட்டாங்க. போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார், இந்த வார்த்தையை கேளுங்க, ஏப்பா எனக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுப்பா, ஃபுல்லாக வெந்துருச்சு, நீங்கள் மறுபக்கம் போட்டு வைத்துங்கள். எப்படி நம்ம தோசையை ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கம் புரட்டுறோம் பாருங்கள், என்னை மறுபக்கம் புரட்டி விடுங்கள், அப்பொழுது முழுமையாக என் தேவனாகிய ஆண்டவருக்கு நான் சமர்ப்பிக்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆக உயிரை கூட பார்க்காமல் தங்களுடைய உயிர்களை கொடுத்தவர்கள்தான் இந்த புனிதர்கள். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய கண் முன்பாக வருவதெல்லாம் ஒன்று, எங்களுடைய புனிதர்கள் என்னை போல வாழ்ந்தவர்கள், இவர்கள் இன்றும் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இன்று அந்த ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், அந்த தாபோர் மலையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது போன்று, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிமடுங்கள் என்று சொன்ன அதே தெய்வத்தை கல்வாரி மலையில் மக்களுக்காக தன்னுடைய உயிரை நீ கொடுத்து விடு என்று இயேசு கிறிஸ்துவை அவர் அறிவுறுத்தியது போன்று, இன்று உங்களையும் என்னையும் பார்த்து நீ என் அன்பார்ந்த மகன், என்னுடைய அரசாட்சியில் வருவதற்கு உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீ நல்ல மனிதனாக என்னோடு வாழ்வதற்காக அன்று நான் உங்களுக்காக கொடுத்த அந்த மலை பிரசங்கத்தைப் போல நீங்கள் ஏழை எளிய குணத்தை
தாழ்ச்சியான குணத்தை, நீதியான குணத்தை, உண்மையான குணத்தை, நீங்கள் மற்றவர்களுக்காக சேவை செய்கின்ற நல்ல எண்ணத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டு வாருங்கள். நீங்களும் புனிதர்களே. ஆக நாம் அனைவரும் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்போம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை சுதன் துய ஆவியுமார் தன்னில் உறவுடன் வாழுகின்றார். பரிசுத்தவாமியின் வல்லமையால் திருமகன் மறையிட மனுவானா, மனிதரை புனிதராய் மாற்றிடவே, புனிதரம் கடவுள் மனிதரானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார், மரணத்தை மீது வெற்றி கொண்டார். பரலோக வாழும் தந்தையிடும் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். ஆமென். எல்லோரும் தயவு செய்து உட்கார்கள். ப்ளீஸ் பி சீட்டட். வி ஷல் ஹவ் ஆ பிரேயர். நான் ஏற்கனவே விசுவாச மன்றாட்டுகளை சொல்லிவிட்டேன் என்னுடைய பிரசங்கத்தில், எதை எதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று எப்படி. அதனால் இப்பொழுது காணிக்கையை நாம் செய்வோம். வாழ்வு பலியாய் மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவார், முழு மனதுடனே கை அழுகின்றே காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவார், முழு மனதுடனே கை அழுகின்றே காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. இவ்வாறு அப்புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவரை அக்கறை கொண்டுள்ளார் என்பதையும் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாமாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்றும் அது அருளாள் எங்கள் அன்னையாகிய விண்ணகை எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரேம். அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர்கள் உன்னத நிலை அடைந்து மாற்றி வருகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரியையும் அவர்கள் வழியாக அருளுகின்றேன். ஆகவே அப்புனிதர்களோடும் வான தூதரின் பெருந்துரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது. வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப தேற்றவரே. உன்னதங்களில் உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே தேவரீர் வரமழவும் உமது மரணத்தை அழிக்க இருக்கின்றோ உமது உயிர்ப்பையும் எழுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்த்துமா பால, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வளையிருந்து மூலம் அழைத்து கொண்ட அடியார்களை சிறப்பாக இன்று எங்களுடைய குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலரான புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்குகந்தவாயிருந்த அனைத்து புனிதர்களும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியுடன் கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருகுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்கும் சர்வேசுரனுடைய செம்மறியே எம்மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசுரனுடைய செம்மறியே எம்மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசுரனுடைய செம்மறியே எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தம் எங்களை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
தாளிட்டு நற்கரணைக்கு பின் ஜெபத்தை சொல்வோம். கிறிஸ்துவின் திருவாத்மமே, கிறிஸ்துவின் திருவாத்மமே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். கிறிஸ்துவின் திருசரீரமே, கிறிஸ்துவின் திருசரீரமே என்னை இரட்சித்தருளும், என்னை இரட்சித்தருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும், என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விலாவிலிருந்து, கிறிஸ்துவின் விலாவிலிருந்து வந்த திருநீரே, வந்த திருநீரே என்னை கழுவி அருளும், என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை தேற்றுங்கள், என்னை தேற்றுங்கள். ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும், எனக்கு செவிசாய் தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே, உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், என்னை மறைத்தருளும். உம்மை விற்று, உம்மை விற்று என்னை பிரிய விடாதையும், என்னை பிரிய விடாதையும். தீய எதிரிகளிடமிருந்து, தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும், என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில், என் மரண நேரத்தில் என்னை அழைத்து, என்னை அழைத்து உமது புனிதரோடு, உமது புனிதரோடு எக்காலமும், எக்காலமும் உம்மை புகழ, உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும், எனக்கு கற்பித்தருளும். ஆமேன், ஆமேன். குட் மார்னிங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மார்னிங் ஃபாதர். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது காலை வணக்கத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சண்டே அனௌன்ஸ்மெண்ட், நவம்பர் 1st ஃபீஸ்ட் ஆஃப் ஆல் சைன்ஸ், அனைத்து புனிதர்களுடைய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே பிரசங்க நிறைய பெருசாக வச்சுட்டேன் நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய ஆலயத்தில் கீழே 5 புனிதர்களுடைய 5னா அது சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், மீதி 4 பேர் அங்கே இருக்கிறாங்க. அதில் ஒரு புனிதையை பார்ப்பீர்கள் என்றால் அது எதற்காக நாங்கள் கொண்டு வந்து வைத்தோம் என்றால் அது ஒரு சென்ட் டீசா ஆஃப் சைல்ட் ஜீசஸ், குழந்தை இயேசு. அங்கே தெரசா குழந்தை இயேசு இருக்கிறார்கள். அவங்க இந்த புனிதர்களை பற்றி, அவங்க கான்வென்ட் விட்டு வெளியவே போனதில் 24 வயதில் இறந்தவங்க. அவங்க சொல்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நீங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னது எல்லாம் மறந்துட்டா கூட இதை மட்டும் மறந்துடுங்க, இதை மட்டும் நினைவு கொண்டு வாருங்கள். ஐ வாண்ட் டு லிவ் மை ஹெவன் ஆன் திஸ் எர்த். என்னுடைய மோட்சத்தை நான் இந்த உலகிலே வாழ்ந்து காட்ட விரும்புகிறேன். எனக்கு இருக்கின்ற அந்த மோட்சத்தை நான் இந்த உலகிலே வாழ விரும்புகிறேன். இதுதான் ஃபீஸ்ட் ஆஃப் ஆல் சைன்ஸ். ஓகே, நாளைக்கு ஆல் சோல்ஸ் டே, உத்தரிக்கிற ஆத்மாக்களுடைய பெருவிழா. நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய குடும்பத்தில் இருந்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கின்ற நாள். தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள், எல்லோரிடமும் சொல்லுங்கள், நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக இந்த நாளை இறைவனுக்கு உகந்த நாளாக நாம் செய்ய வேண்டும். அதனால் காலையில் 6:15 6:15 AM மாஸ், 7:30 AM மாஸ், அண்ட் 3:30 PM பிஷப் இஸ் செலிப்ரேட்டிங் த மாஸ். ஏதாவது ஒரு திருப்பலியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் குருக்கள், 3 திருப்பலி வைப்பதற்கு பெர்மிஷன் இருக்குது. அதனால் 3 திருப்பலியிலுமே நாங்கள் கலந்து கொள்வோம். அது தயவுசெய்து நீங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருவரையும் நினைத்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். 3:30 இஸ் அ மாஸ் அட் த சிமெட்ரி, அண்ட் ஐ விஷ் மை பாரிஷ்னஸ் த கம்யூனிட்டி கம் அண்ட் செலிப்ரேட் மாஸ் ஃபர்ஸ்ட் மார்னிங். எனி ஒன் ஆஃப் த மாஸஸ் ப்ரே அஸ் அ ஃபேமிலி அண்ட் ஒன்ஸ் அகெயின் ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். The following members are appreciated, acknowledged, those who came forward to decorate the altar of God both in the ground floor and in the new church during this month of October. Geetanjali, J. Mary, Jabina Anthony, Sony, Bernard T. Johnson, K. Lakshmi, Celine Thomas, இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதே சமயத்தில் இறைவனுடைய ஆசீருக்காக ஜெபிக்கின்றோம். இந்த அக்டோபர் மாதத்தில் இவர்கள் இந்த நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்ற பீடத்தை அலங்கரிப்பதற்காக
அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். தெலுங்கு பைபிள்ஸ் அண்ட் பைபிள் டைரிஸ் ஆர் அவைலபிள். ஐ வுட் லைக் டு ஒன்ஸ் அகெயின் அப்பீல் டு யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாட் எவர் யூ கேன் ஃபார் த நியூ லிஃப்ட் அவர் சர்ச் அண்ட் வி ஷுட் ப்ரே தட் இட் ஷுட் பி ஓவர் பிஃபோர் கிறிஸ்மஸ் டைம். லாஸ்ட் சண்டேஸ் ஆஃபரிங் வாஸ் ருபீஸ் 5,440 and last Tuesday's offering was 58,310. The parish clergy, thank you for your generous contribution. Naam irudhi jabathirkaga ellorum elundhu nirpom. Nandri koori mandraaduvomaga. Iraivaavum punidhar anaivarilum neere viyappukku uriyavar enavum thooyavar enavum உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாய புனிதத்தில் பங்கு வரும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான திரு விருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கும் கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. சர்வேசுரனுக்கு நன்றி. God bless you all.